முடியவில்லை, நாங்கள் எங்கிருந்து வரும் என்று தெரிய முடியவில்லை என்ற நிலைமையிலே இந்த இடத்திலே அமர்ந்திருந்தால் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் ஒரு திட்டத்துடன் உங்களை இந்த அனுபவத்தினூடாக நடத்தி செல்லுகிறார். மோசேயினுடைய வாழ்க்கையிலே மோசே தேவனை குறித்து வருத்தப்பட்டிருக்க முடியும், ஆனால் வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. தேவன் அந்த இடத்திலே அவனுக்கு வைத்த காரியத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் வைத்திருக்கும் ஒரு திட்டம் இது. ஒரு தலைவனை உருவாக்க தேவன் வைத்திருக்கும் திட்டம், ஒரு தலைவன் வெளிப்போராட்டங்களை தீர்க்கும் முன் தன்னுடைய மனப்போராட்டங்களுக்கு தீர்வு காண வேண்டும், தனக்குள்ளே உண்டாயிருக்கிற குமுறலுக்கு பதிலளிக்க வேண்டும், தனக்குள்ளே உண்டாயிருக்கிற அமைதியின்மையை கண்டுபிடிக்க வேண்டும், அந்த நீதியையும் சமாதானத்தையும் அவன் முதலாவது காண வேண்டும். சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலோமை அவன் காண வேண்டும். அவனை அழைத்து சென்றவர் அவனுடைய இயல்பிலே, அவனுடைய குணாதிசயங்களிலே, அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றும்படியாக என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிடலாம் என்று ஓடி வந்தவன் தன்னுடைய உள்ளத்தை விட்டு அவனால் ஓடி ஓட முடியவில்லை. தன்னுடைய உள்ளத்திலே உண்டாகியிருந்த கேள்விகளில் இருந்து அவனால் ஓட முடியவில்லை. தன்னுடைய உள்ளத்திலே உண்டாகியிருந்த பொறுப்பும் வேதனையும் தன் ஜனத்தை குறித்த நினைவுகளிலும் இருந்து அவனால் ஓட முடியவில்லை. புதிய அடையாளத்தை தேடி ஓடுகிறான், புதியதொரு ஆரம்பத்தை தேடி ஓடுகிறான், புதியதொரு இடத்தை தேடி ஓடுகிறான், அமைதியை தேடி ஓடுகிறான். ஆனால் அங்கும் அவனுக்கு அமைதி கிடைத்ததாக இருந்திருக்குமோ என்று கேட்கும்படியாக தோன்றுகின்றது. சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேனே என்னும்படியாக சொல்லுகிறார். அநேக தலைவர்களிலே கஷ்டங்களில் உண்டாக, வேதனைகளில் உண்டாக, குடும்ப கஷ்டங்களில் உண்டாக செல்லுகிற வேளையிலே எனக்கு மட்டும் சிறகுகள் இருந்திருந்தால், எங்கே அவனுக்கு தொலைவிலே போய் புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் தனியாக அமைதியை காணுவேனே, இளைப்பாறுதலை காணுவேனே என்ற சிந்தனை சங்கீதக்காரனுக்கு உங்களால் உண்டாகி இருக்கிறது. தேவ மனுஷனுக்கு தோன்றுகின்றது உண்மைதான், தேவன் அதில் இருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்ற உண்மையைத்தான் நாங்கள் அறிய வேண்டியவர்களாயிருக்கிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையிலே அவனுடைய அடையாளம் மிகவும் சிக்கலானது. அவன் எபிரேயனா இல்லை எகிப்தியனா? இப்பொழுது மீதியான் தேசத்திற்கு வந்திருக்கிறான், மீதியானியருடன் சேர்கிறான், மீதியான் தேசத்தானா? மீதியான் தேசத்திற்கு வந்தவன் அங்கு மீதியான் பெண்ணை திருமணம் செய்து அவர்களுக்கு ரெண்டு பிள்ளை உண்டாகி இருக்கிறது. இவனுடைய அடையாளம் என்ன? தன்னுடைய அடையாளம் என்ன என்று தெரியாதவனாய் ஒழுந்து ஓடி வந்தவன் இன்னும் பெரிய, இன்னும் அதிகமான
நியாயம் ஒன்றுதான். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனின் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். மீதியான் தேசத்து மாமன், மீதியான் தேசத்திலே ஒரு மாமன், அமெரிக்காவிலே மாமன் என்று என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், பெருமையாக சொல்லுவார். அமெரிக்க எதிர்மறை இருக்கிறார், நம்முடைய மாமன் அமெரிக்கிறேன். இவர் மீதியானியர். இந்த மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை, மாமன் என்ன முறை மாமன், மீதியான் தேசத்து எத்ரோவின் மகளை இவர் திருமணம் செய்து விட்டார். ஓடி வந்தவர் அமைதிக்காக ஒரு பெண்ணை கண்டு விட்டார். இங்கு அமைதி கிடைக்குமோ? குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார். யார் மனைவி? சிப்போ. இவருடைய மனைவியின் பேர் சிப்போரா. சிப்போராளை தான் இவர் திருமணம் செய்தவர். அதாவது சிப்போராள் மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய எத்ரோவின் மகள் சிப்போராள். யார் இந்த மீதியானியர்? ஏன் மீதியான் ஆசாரியரை குறித்து சொல்ல வேண்டும்? இந்த மீதியானியர் என்று சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாமின் மனைவி கெட்டூராளுக்கு மீதியானி என்று ஒரு மகன் இருந்தார். ஆபிரகாமினுடைய பல மனைவிகளிலே ஒரு மனைவி கெட்டூராள். கெட்டூராளுக்கு அநேக பிள்ளைகள், அதிலே ஒரு பிள்ளையின் பேர் மீதியான். இந்த இவரிலிருந்து தோன்றியவர்கள் தான் இந்த மீதியானியராக இருக்க வேண்டும். இவர்கள் இன்னும் இதுவரை யெகோவா தேவனை தொழுது கொண்டு வந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இந்த வழியிலே வந்தவர் தான் எத்ரோ. ஆகவே இவர் யெகோவா தேவனுடைய ஆசாரியனாய் இருந்திருக்க வேண்டும். இந்த ஆசாரியனுடைய எத்ரோவின் ஆசாரியனாய் இருந்த எத்ரோவின் மகளைத்தான், சிப்போராளைத்தான் இவன் திருமணம் செய்திருக்கிறான் மோசே. ஆகவே இப்பொழுது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். ராஜ மாளிகையிலே அவனுடைய அட்டகாசம் என்ன? அவனுடைய விலாசம் என்ன? அவனுடைய எழுப்புதற்கான என்ன? இங்கு சொந்த ஆடுகளும் இல்லை, மாமனுக்கு வேலை பார்க்கிறார். மாமனுடைய ஆடுகளை மேய்க்கும்படியான பணி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரப்போகிற நாட்களிலே 2 மில்லியன் ஜனங்களை வழிநடத்த போகிறவன் இப்பொழுது பரதேசியாக மாமனுடைய ஆடுகளை மேய்க்கும்படியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய தாளந்துகள், அவன் இதற்கு முன்பதாக செய்த காரியங்கள், இப்பொழுது அவன் செய்து கொண்டிருக்கும் காரியம், இனி செய்ய போகும் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற வேளையிலே ஒரு மனிதன் ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிற வேளையிலே, அது உயர்வாயிருக்கலாம் தாழ்வாயிருக்கலாம், எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் அது தேவனுடைய சித்தம் என்றும் அவருடைய சித்தத்தை கொடுத்த பிரகாரமாக நான் நிறைவேற்றுகிறதிலே உண்மை உள்ளவராக இருப்பேன் என்ற உறுதியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் தேவன் அந்த மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை கொண்டு 2 மில்லியன் ஜனங்களை, அடிமைகளை மீண்டுமாக கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்லுகிற அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொடுத்த ஊழியத்திலே, கொடுத்த காரியத்திலே அது எதுவாக இருக்க வேண்டும் என்று அல்ல, மாமனுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக தள்ளப்பட்டவர், அங்கு செங்கோல் பிடித்து ஆட்சி செய்தவர், இங்கு ஆடுகளுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக மாமன் ஒரு தனியை கொடுத்து ஆடுகளையும் காட்டி சென்று மேய்க்குவார் என்று சொன்ன அதை உபயும் தவமாக மேய்த்தான் என்று பார்க்கக்கூடியதாக எண்ணக்கூடியதாக தோன்றுகின்றது. தன் சகோதரர் அடிமை கணத்திலே பாடுபட்ட வேளையிலே அவனுடைய சொகுசான வாழ்க்கை என்ன? பார்வனுடைய குமாரத்தை மகன் இல்லையே, பிள்ளை இல்லையே என்ற குறையை தீர்த்தான் என்று சொல்லி அவனை எவ்வளவு சொந்தம் கொண்டாடி அங்கு பாராட்டி மாளிகையிலே ஆடம்பரமாக வளர்த்தவள், இன்று அவன் யாருடைய ஆடுகளையோ மாடுகளையோ மேய்க்கும்படியாக போதும் கனியுமாக நிற்கிறான் வனாந்தரத்திலே கைவிடப்பட்டவனாக. நாங்கள் எதிர்பார்த்த பிரகாரமாக காரியங்கள் நடக்கவில்லையே என்று வருந்துகிறோம், ஆனால் தேவன் தாம் வைத்த திட்டத்திலே நாங்கள் நிற்போம் என்ற உறுதி அவருக்கு உண்டாகுமே ஆனால் அந்த உறுதி அவருக்கு போகும். எங்களை குப்பையில் இருந்து புழுதி
ராஜாக்களோடு அமரச் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே மாளிகையிலே ஆடம்பரமான அவருடைய வாழ்க்கை பரிமாற வேலைக்காரர் கட்டளைகளை நிறைவேற்ற சேவகர்கள் சேவகர்கள் ஏற்பாடுகளையும் வடுப்புகளையும் பார்த்து அரண்மனை படிவுடைக்காரர் திரும்புகிற திசையெல்லாம் கட்டளையை காக்கும் காவல்காரர் அவன் உடை என்ன ஆடம்பரம் என்ன வீரம் என்ன ஞானம் என்ன அவன் கற்ற வித்தைகள் என்ன கட்டிடக்கலை நிபுணத்துவம் என்ன எல்லாம் முன்போக்கும் படியாக வனாந்தரத்திற்கு வந்து விட்டோமே 40 வருடங்களை வீணடித்து விட்டோமே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை பயனும் இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதே என்று நினைத்தால் அப்படியாக இல்லை தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் சரியான இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள் தேவன் ஒரு பெரிய பணியை கொடுக்கும்படியாய் தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும்படியாய் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாய் எந்த காரியமுமே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வீண் போன காரியங்கள் அல்ல வீண் போன நாட்கள் அல்ல வீண் போன பலமும் அல்ல வீண் போன எதுவுமே அல்ல தேவன் அதை உபயோகித்து அதை பாவித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்னுடைய முழு திறனும் நான் படித்த காரியங்கள் என்ன இப்பொழுது செய்கிற வேலை என்ன நம்ம ஒரு காலத்திலே இருந்த நிலைமை என்ன இப்பொழுது இப்படி வந்து விட்டேனே இல்லை எதுவுமே தேவனுடைய திட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை உங்களை உயர்த்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நன்மைகளை காணும்படியாய் தேவன் இந்த நிலைமையினூடாக அழைத்துச் செல்கிறார் என்று விசுவாசித்தால் தேவன் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எத்தனை நாட்கள் நான் இதை இப்படியாக செய்ய வேண்டும் 1, 2, 3, 4, 5, 10, 20, 30, 40 வருடங்களாக அவன் ஆடுகளை மேய்க்கிறானே 40 வருடங்களாக தேவன் ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு வந்தார் அந்த இடத்திலே வைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் செல்வோர் பிடித்தவர் இப்பொழுது தடியை பிடித்து ஆடுகளை மேய்த்து கலாந்தரத்திலே நடந்து வருகிறானே புதிதான காரியங்களை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார் 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி செல்ல வேண்டுமானால் வனாந்தரத்தின் அறிவு அவனுக்கு வேண்டாம் வனாந்தரத்திலே எங்கு திரும்பினாலும் மனதை காக்கிற அந்த இடத்திலே ஒரு தலைவன் 2 மில்லியன் ஜனங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமானால் வனாந்தர அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே வேண்டும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வனாந்தர அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வனாந்தர அனுபவத்தினூடாக செல்கிற வேளையிலே தேவன் நிச்சயமாக ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் ஒரு முன்னேற்றத்தை வைத்திருக்கிறார் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் ஒரு ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார் என்ற உறுதி எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் புதிதான காரியங்களை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் புதிதாக கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோமா ஆலயத்திற்கு வருகிறோம் ஆலயத்திலே புதிதான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த காரியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் தேவனுக்கு திடீரென்று ஒரு புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார் இதற்கு முன்பதாக இருந்த ஆலயத்திலே போதகனாக இருந்திருக்கலாம் இதற்கு முன்பாக இருந்த ஆலயத்திலே மூப்பர்களாக இருந்திருக்கலாம் இதற்கு முன்பதாக இருந்த ஆலயத்திலே பழமை நாங்கள் லீட் பண்ணி இருக்கலாம் வந்த விடத்திலே இப்படி இருக்க வேண்டி ஆகிவிட்டது ஏன் இந்த தடை ஏன் ஊழியத்திலே இந்த முட்டுக்கட்டை ஏன் ஊழியத்திலே வளர்ச்சி இல்லை என்ற கேள்விகள் உள்ளங்களிலே எழுந்தரா இல்லை தேவன் ஒரு பெரிய திட்டத்துடன் இந்த அனுபவத்திலே சில நாட்கள் இருந்து பயன்பு கொள்ளும்படியாக அனுமதித்திருக்கிறாரோ என்று கேட்க தோன்ற வேண்டும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறும்படியாக இந்த காலகட்டத்தினூடாக என்னை அழைத்துச் செல்கிறார் என்ற உறுதியுடன் அமர்ந்திருக்கிற வேளையிலே தேவன் பெரிய காரியங்களை பெரிய உயர்வுகளை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்ற ஒரு உணர்வு ஆனால் நான் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற கேள்வி என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள் என்று சொல்லிய என்னுடைய எதிரேயே ஜனம் என்னுடன் எதிர்த்தது